ஓகே, இப்போது இதை வந்து நான் அக்லூஷன் பாஸ் வந்து இப்போ இதை கரெக்ட் பண்ணுறேன், ஷேடோவை கரெக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டி எடுத்து விட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை டபுள் கிளிக் பண்ணி இதில் பார்த்திங்க அப்படின்னா இதை ஒன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போது எவ்வளோ இது ஷேடோ இருக்குதுன்னு தெரியணும். இதில் பார்த்திங்கன்னா இங்கேலாம் வந்து நம்மளுக்கு கிரே ஸ்கேல் வேல்யூ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காமாவோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கேலாம் ஒயிட் வந்துடும், இங்கேலாம் லைட்டாக தான் பிளாக் இருக்கும். ஓகே, ப்ளஸ் வந்து கெயின் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லைட் ஷேடோ மட்டும் நம்மளுக்கு வேணும், மற்ற இடத்துலலாம் ஆக்சுவலாக தேவையில்லை, அதே தான் இதுக்கும். ஸோ ஒன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே அதிகமான டார்க் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒயிட் வேல்யூ இது வந்து சாஃப்ட்டு தென் டைட் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ போய் நம்ம செக் பண்ணுவோம். இதை போய்ட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போது அந்த டார்க்னஸ் இல்லை. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அவுட் வந்துருச்சு. பட் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே ஷேடோ பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கம்மியாக இருக்குது, சரிங்களா? ஸோ ஷேடோக்கு என்ன பண்ணணுன்னா டைட் அக்லூஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா சாஃப்ட் அக்லூஷனில் வந்து க்ரௌண்ட் ஷேடோ வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதனால் டைட் அக்லூஷன் எடுத்துகிட்டு இதோட காமா வேல்யூ வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், காமா வேல்யூ கம்மி பண்ணோம்னா இங்கே கீழே வந்து ஷேடோ வந்து வருது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ வந்து ஆட் ஆயிக்கு. ஓகே, அதேமாதிரி இதுக்கு கீழேயும் வந்து ஷேடோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, பட் இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஒன் கொடுத்தேன்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ இருக்குது. இதில் வந்து நம்ம கெயின் வேல்யூ வந்து கரெக்டாக பண்ணோம். ஸோ கெயின் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ நான் கெயின் வேல்யூ லைட்டாக பண்ணிவிட்டு காமா வேல்யூ வந்து லைட்டாக ஷிஃப்ட் பண்ணுறேன். பட் மட்டும் கெயின் வேல்யூ லைட்டாக கம்மி பண்ணுறேன், மறுபடியும் காமா வேல்யூ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போது இங்கே கீழே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஒன் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஷேடோ வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இங்கே ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், கொடுத்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி இங்கே போய் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த லொக்கேஷனில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து ரெண்டர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.